வச்சு வெளிய வந்தான் ரொம்ப ஜோருடா. அஸ்து புஸ்து டிஸ்கோ பாரு ஹையோ கூலுடா. லப்பு டப்பு ஹாப்பு புள்ள ஜோரு ஜோருடா. புட்டால் அக்கடி பாட்டி இப்படி கேட்டதுண்டா செப்பு. கும்மால் அக்கடி கும்கல் அக்கடி கும்முன்னு தான் பப்பு. புட்டால் அக்கடி பாட்டி இப்படி கேட்டதுண்டா செப்பு. கும்மால் அக்கடி கும்கல் அக்கடி கும்முன்னு தான் பப்பு. திங்கிடாங்கு வெள்ளடிச்சா காலேஜிடா. அது வேலை கிடைச்சி வெளிய வந்தான் ரொம்ப ஜோருடா. இந்த பாட்டிலுக்கு உயிர் இருந்தா என்ன தெரியுமா சொல்லும்? என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? இன்னைக்கு நீ என்ன காலி பண்ணிட்ட, நாளைக்கு நீ காலியாக போறன்னு சொல்லும். என்னடா உம்முன் இருக்க? டாடி நான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா வரணும், அதுக்கு என்ன டாடி பண்றது? உடனே ஆரணி ஸ்ரீ ஹரி ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுக்கணும். டாடி படிக்கிறதுக்கும் ஹரி ஸ்டுடியோக்கும் என்ன டாடி சம்மந்தம் இருக்கு? இருக்கு. என்ன? இப்போ பாஸ்போர்ட்ல என்ன இருக்கு? போட்டோ. ஐடி கார்டுல என்ன இருக்கு? போட்டோ. வீடெல்லாம் கடன்ல இருக்கு, எப்படி மீக்க போறோம்னே தெரியல. சார் வணக்கம் சார். விளம்பர டைரக்டர் ஹரி இருக்காருங்களா? சார் வெளியே போயிருக்காரு. நீங்க? நான் வந்து ஸ்டுடியோ வச்சுக்கிறேங்க பக்கத்து டவுனில். என் கடைக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும், டைரக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்களா? நீங்கள் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஆஃபீஸ் எந்த இடத்துலீங்க? தென்னமரம் எம்சி தேட்டருக்கு எதிரில் ஆரணி. தென்னமரத்துலேயே ஆஃபீஸ் வச்சுக்கிறீங்க? இல்லைங்க அது தெரு பேருங்க. ஓ தென்னமர தெருவில்லையா? சரி சரிங்க சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வந்துடுறேங்க வந்துடுறேங்க. எவ்வளோண்ணா? ஏதோ பார்த்து கொடுங்க சார். என்ன விஷயம் சொல்லுங்க? பேங்க்ல லோன் வாங்கி ஸ்டுடியோ வச்சேன் சார். ஒரு பைசா கூட வருமானம் இல்ல, லோன் கூட கட்ட முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க பேங்க்ல வாங்கின லோனை திருப்பி செலுத்துற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்ல. ஐயோ அந்த அர்த்தத்தை சொல்லீங்க. உங்க மூலமா தான் என் லோனை பூரா திருப்பி கட்டணும். ஊருக்கெல்லாம் விளம்பரப்படம் எடுத்து கொடுத்துக்கிறீங்க, எல்லா கடையிலயும் வியாபாரம் அமோகமா போயிட்டு இருக்குது. அது மாதிரி எனக்கு ஒரு விளம்பரப்படம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா சம்பாரிச்ச கடனை பூரா திருப்பி கட்டிடுவேன். சந்தோஷமா செய்யறேன். இந்த பாருங்க, எங்க சேனல்ல எல்லா விளம்பரப்படங்களையும் எடுத்து கொடுக்கறது இந்த ஹரி தான். சார் இது விளம்பர உலகம் சார். இவ்வளோயா சார்? செல்போன் கடைக்கு விளம்பரம், கவரிங் கடைக்கு விளம்பரம். உங்க ஸ்டுடியோ வந்து பாக்குறேன், காமெடி ஆர்டிஸ்ட் போட்டு உங்க ஸ்டுடியோவை ஷூட் பண்ணி சிடிய கையில குத்துறேன். லோக்கல் சேனல்ல கொடுத்து உங்க ஸ்டுடியோவை டெவலப் பண்ணிக்கோங்க சார். சார் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு உதவுறதுக்காக தான் எங்க சேனல்ல இருக்கு சார். ரொம்ப நன்றி. வாங்க, எப்ப என் ஸ்டுடியோ வந்து பாக்க போறீங்க? ஏங்க நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரம் காலம்? எப்ப ஹரி உடனே போய் அவருக்கு விளம்பரத்தை எடுத்து கொடு. எங்க எம்டிஏ சொல்லிட்டாரு, வாங்க போய் உடனே ஸ்டுடியோ பாப்போம். நீங்க போயிட்டு வரேன் சார். வரேன் சார். ஹரி ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். இந்த விளம்பரப்படத்துக்கு ஆர்டிஸ்ட் யாரை போட போறேன் சார்? நீங்க யாரை சொல்றீங்களோ அவரை வச்சு ஷூட் பண்றேன். போண்ட மணி கரெக்டா இருப்பான், ஏன்னா சொன்னதை செய்வான். கொடுத்தே வாங்கி சார். போன விளம்பரப்படம் அவரை வச்சு தான் ஷூட் பண்ண, நல்லா கோஆபரேட் பண்ணா போல நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்கு சார் விளம்பரம். அப்படியே சரி வரேன் சார். சார் அப்ப நானும் இங்க டிஃபன் தீர்ந்து போச்சு, அங்க போய் கொட்டிக்க அலையிறான் பாரு. இதாங்க என் ஸ்டுடியோ, வாங்க மேல போலாம். இதா ஸ்டுடியோவா? போலாம் சார். வாங்க சார் வாங்க. இதான் சார் சின்ன ஸ்டுடியோ பாத்தீங்களா? நல்லா இருக்கு சார். எப்படியாவது நீங்க தான் பெரிய ஸ்டுடியோவை மாத்தணும் சார். ஏய் தம்பி, சார் என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், பிரியாணி? ஐயோ சார் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. நாம இங்க வந்திருக்கிறது விளம்பரம் ஷூட் பண்ணி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், சாப்பிடறதுக்கு வரல. குடுனே காலையில சாப்பிட்டது எல்லாம் வெளியே வந்துடும். மூடிட்டு சைலண்டா வா. என்ன சார் நம்ம கடை எப்படி விசுவல் பண்ணலாம்னு பிளான் பண்றீங்களா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்லுங்க சார். எந்த பிச்சைக்காரரும் திங்கிறது பத்தி தனியா பேச மாட்டாங்க சார். அப்ப வரங்கய்யா வாங்க. அந்த பிரியாணியை நாளைக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கலாமே. இப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துருங்க ஒரு மாசமா, வேலைக்கு எங்க கேட்டுட்டு போயிடாதீங்க. என்ன பண்ற செல்லம், இது மார்கை மாசம்,
எந்த டைரக்டர் எந்த படம் பூஜை பண்ண மாட்டா, எல்லாத்துக்கும் அந்த தேவடு பகவான் தான் பாத்துக்கிறா. எல்லாத்துக்கும் கடவுள் மேல பாரத்தை போடாதீங்க, நீங்க தான் எங்கேயாவது வெளியே வேலை கேட்டு போகணும். என்ன பண்றது உங்களை வச்சுக்கிட்டு? தமிழ்நாட்டுல இளம்பரம் பண்றதுல பாம்பேல பாத்திருப்பீங்க.